வெல்கம் டு ஃபுட் ஐலாண்ட் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மெரினா பீச் கிட்ட தான் அங்கே வந்திருக்கோம். ஸோ மெரினா பீச் கிட்ட எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சாண்டிஸ் கிச்சன். ஸோ சாண்டிஸ் கிச்சன் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, லைக் சாண்டிஸ் ஃப்ரைட் ரைஸ், சாண்டிஸ் ராக்கெட் சிக்கன், சாண்டிஸ் க்ரீம் சிக்கன் அண்ட் ஜப்பான் சிக்கன் எல்லாமே ஃபேமஸ் சொன்னாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதே மாதிரி பீச்சுக்கு வந்து கூட ரொம்ப நாளாக ஆயிடுச்சுனா கூட, ஸோ அதனால தான் இன்றைக்கி பீச்சுக்கு வந்திருக்கேன். சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பீச்சுக்கு வந்து, அப்படியே சாப்பிட்டுட்டே நம்ம ஃபன் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட்ஸ்க்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ கைஸ் வாங்க, கடையோட ஓனர் இருக்காரு. ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் இந்த லொக்கேஷன் மெரினால எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ உங்க பேர்? ப்ரோ என் பேர் சந்தோஷ். சந்தோஷ் ப்ரோ, நம்ம கடையோட லொக்கேஷன் முதல்ல சொல்லுங்க ப்ரோ. கரெக்டாக எப்படி சொல்லணும்னா, விவேகானந்தா ஹவுஸ் ஆப்போசிட்ல சொல்லலாம். அங்கே வந்து ஒரு மூணு கடை முன்னாடி. ஸோ விவேகானந்தா ஹவுஸ் தான் வந்து ஒரு எக்ஸாக்ட் லொகேஷன் கொஞ்சம் இதான் கரெக்ட், எல்லாருக்கும் தெரியும், மற்றபடி இந்த ஸ்டாச்சுஸ் தான் தெரியும். ஸோ விவேகானந்தா வந்து ஆப்போசிட்ல ஒரு போர்டு கடை, ஆப்போசிட்ல போர்டு கடைமா. அண்ட் நம்ம கிட்ட வந்து இங்க வந்தா ஜப்பான் சிக்கன் ஃபேமஸ் சொல்றாங்க. ஸோ எப்படி ப்ரோ? ஸோ ஆக்சுவலி ஜப்பான் சிக்கன் இது கிரீமி சிக்கன், இது என்னோட இனோவேட்டிவ் டிஷ்ஷு. ஸோ அதுல இருந்து ஒரு தனியாக இனோவேட்டிவாக பண்ணுது. ஸோ ஜப்பான் சிக்கன் இஸ் டிஃப்ரெண்ட், இது கிரீமி சிக்கன் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லா பீப்புள் வரவங்க ஜப்பான் சிக்கன் சொல்றதுனால அப்படி அப்படியே அந்த ஜப்பான் சிக்கன் பேரை வச்சுட்டீங்க. அண்ட் இந்த ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி எப்படி ப்ரோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது? ஆக்சுவலி இது வந்து என்னோட 7 இயர்ஸ் ஆஃப் ட்ரீமு. நான் வந்து அமேசானில் லீடாக இருந்தேன். ஸோ அதுலேருந்து அங்கே முடிச்சுட்டு நான் அப்படியே இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 7 இயர்ஸ் என்னோடய ட்ரீம் அண்ட் பேஷன். ஓ, அந்த மாதிரி. ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க, அண்டு பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சாண்டிஸ் கிச்சனுக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு எனக்கு டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு நம்மக்கிட்ட வந்து வேற என்ன ப்ரோ ஃபேமஸ் நம்ம கடையில்? ஸோ என்னோட இப்போதைக்கு ஃபேமஸ்னால் ராக்கெட் சிக்கன். அது வந்து எப்படின்னா, அது என்னோட என்னோட ரெசிபி. இங்கே யாருக்கிட்டையும் இங்கேருந்து இல்லை, பீச் வேறு எங்கேயுமே போட மாட்டாங்க. ஸோ இது ராக்கெட் சிக்கன் வந்து கம்ப்ளீட்லி என்னோட ரெசிபி. அது தவிர எங்கள் பீச்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ப்ரான்ஸ், கிறிஸ்பி சிக்கன் சொல்லலாம். கிறிஸ்பி ப்ரான்ஸ், கிறிஸ்பி சிக்கன். அண்ட் நம்மளோட மீட் எல்லாம் எப்படி ப்ரோ? டெய்லி ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை எப்படி போயிருக்கு? இல்லை, லைக் டு பி ஆனஸ்ட், நீங்கள் எப்போ வேணாலும் என்னோட கிச்சன் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஃப்ரெஷ் மீட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் கஸ்டமர்ஸ் கூட நீங்கள் வந்து ஏறி பார்க்க வரலாம். நீங்கள் கூட எப்போ வேணால் வரலாம். நீங்கள் கஸ்டமர்ஸ் யாருனாலும் செக் பண்ணலாம், செக் பண்ணலாம். இதில் ஓப்பன் டாக் நான் சொல்கிறேன்னா வந்து அவ்வளோ கிளியராக இந்த பையெல்லாம் சொல்கிறேன்னா இந்த இது நான் எப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறேன். ஓகே, ரீசன். ஸோ ஏன் ஆக்சுவலி அந்த மாதிரி நான் கேட்டேன்னா, நிறைய பேர் வந்து பீச்சில் வந்து சாப்பிடணும்னா பயப்படுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஹாஸ்டலுக்கோ அதுக்கோ மேலே நான் ஒரு இது சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போ வேணால் வாங்க. டெய்லி ஒரு 10 o'clock நான் வந்து நான் டெய்லி சாப்பிட்றேன் இந்த கடையில். வெயிட் ஏறிச்சு, பட் அதனால் நான் டெய்லி சாப்பிட்றேன், அவ்வளோதான். இங்கே இங்கே நான் இன்னைக்கு என்னை பொறுத்த இருக்கோ, நான் இன்னைக்கு இங்கே சாப்பிட்றது நிறுத்துறேனோ, அன்றைக்கி வந்து நான் ஃப்ரெஷ் ஃபுட் போடல. நான் கடை ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 11 மந்த்ஸ் ஆகுது, நான் டெய்லி இங்கே சாப்பிட்றேன்.
ஸோ கைஸ் நீங்களும் வாங்க, கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சாண்டிஸ் கிச்சனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ், வாங்க போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து சாண்டிஸ் ஃப்ரைட் சிக்கன் அவங்களோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் வாங்கியிருக்கோம், அண்டு ஜப்பான் சிக்கன் ஒன்று வாங்கியிருக்கோம், அப்புறமா வந்து சில்லி ப்ரான் ஸோ அது கூட வாங்கியிருக்கோம், அண்டு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் அவங்களோட கடையோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட அந்த சாண்டிஸ் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, ஸோ தெரியுதா உங்களுக்கு. ஸோ சேம் அந்த பாப்கார்ன் சிக்கன் சொல்லுவாங்க தெரியுமா கேஎஃப்சியில், ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மயனீஸ் கூட கொடுத்துருக்காங்க, ஸோ மயனீஸோடு சாப்பிட்டு பார்க்கலாம். கிறிஸ்பியாக இருக்குது மேலே, மசாலா வந்து என்ன சொல்கிறது சேம் அதே மாதிரி தான் இருக்குது, அந்த பாப்கார்ன் சிக்கனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது ஒன்று சொல்லலாம் ஃப்ரெஷ் சிக்கன். ஆக்சுவலி இது ஃப்ரோசன் இல்லை, அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் இது, அவங்களே செய்கிறது இது. ஸோ அது ஒரு சொல்லிக்கிறேன் நான் இங்கே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஜப்பான் சிக்கன் இருக்குது, அண்டு சில்லி ப்ரான் இருக்குது. ஸோ இது சில்லி ப்ரான் சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு சில்லி ப்ரான் பார்த்தாலே பாருங்கள், சில்லி ப்ரான், சில்லி ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கார்லிக் இருக்கு அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி வந்து டேங்கினஸ்ஸாக இருக்குது, அவ்வளோ டேங்கி இல்லை, அவ்வளோ கம்மி இல்லை, கரெக்டான டேங்கினஸில் சில்லி ப்ரான்லாம் கரெக்டாக அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த சில்லியோட ஃப்ளேவர்ஸ் தெரியுது, சூப்பராக இருக்குது. அண்ட் ஜப்பான் சிக்கன் இப்போ ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசை ஜப்பான் சிக்கன், என்னால் சாப்பிட முடியல. இப்போ நல்லா க்ரீமியாக இருக்குது, வாங்க. ஆஹா பார்க்குறது செம்மையாக இருக்கா, நல்லா சூடாக இருக்குது, தெரியுதா? அவுட்ஸ்டாண்டிங், சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு ஜப்பான் சிக்கன் நான் சாப்பிட்டதே இல்லை, நல்லா க்ரீமியாக இருக்குது, செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த சிக்கன் குக்காக இருக்கிற விதம், அவங்க மேலே அந்த சிக்கனுக்கு மேலே வந்து மசாலா ஒரு கோட்டிங் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன் இந்த டிஷ்ஷு. நம்ம சாண்டிஸ் கிச்சனுக்கு வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணாமல் போகாதீங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் மெயின் மேட்ருக்கு வரோமா, நம்மளோட ப்ரான் இருக்குது, ப்ரான் ரைஸு. ஆக்சுவலி இவங்க வந்து பிளேட்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க, இதே மாதிரி தான். இப்போ பீச்சில் நிறையா பேர் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இது. இப்போ நல்லா குட்டி குட்டியாக ப்ரான்ஸ் எல்லாம் போட்டு, புரியுதா, நல்லா குட்டியாக ப்ரான்ஸ் எல்லாமே போட்டு தராங்க, வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்குது, ப்ரான்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெய்லி வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்க சொன்னாங்க எனக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அன்றைக்கே அன்றைக்கே வந்து காலி ஆகிடும்போ. ஸோ காலி ஆகணும்னா கூட நம்ம வந்து காலி பண்ணி வச்சுருவோம், எப்படினாச்சும் காலி பண்ணிவிடுவோம். அவங்க என்ன சொல்கிறது வெளியே யாருக்குனாச்சும் கொடுத்துருவோம் ப்ராடக்ட்ஸ் காலி ஆகணும்னா. நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரோ செய்வோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்களோட சிக்கன் ரைஸ் நல்லா ஃபுல்லாக இருக்குது. அடடா ஐயோ எங்கேருந்து இது பார்த்தீங்களா, விழுது செம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வீடியோக்காகன்ட்டு இல்லை, இங்கே இப்படி தான் சிக்கன் ரைஸு. சிக்கன் ரைஸு எப்படி இருக்குன்னா, ஆஸ் யூஷுவல் சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு ஆஸ் யூஷுவல் அந்த மசாலா எல்லாமே வந்து சேமு, பட் பாதி இடத்துலலாம் எப்படின்னா சாப்பிடும்போது தொண்டையில் மாட்டோம், அவ்வளோ வந்து ட்ரையாக இருக்கும் ரைஸு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரைஸை நீங்கள் வந்து எதுவுமே வாங்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, ரைஸஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்குது கைஸ். ஸோ அடுத்த டிஷ் என்ன வருதுன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க கைஸ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீஃப் ரைஸு. ஸோ பீஃப் ரைஸ் வாங்கியிருக்கேன், அப்புறமா வந்து ப்ரான் 65 வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரான் 65 பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாங்க ப்ரான் 65 எடுத்து சாப்பிட்லாம் நம்ம. நல்லா மொறுமொறுன்னு இருக்க மேலே மசாலா எல்லாமே, ஸோ பார்க்குறதுக்கே தெரியுது அண்ட் கையிலே ஃபீல் ஆகுது அந்த கிறிஸ்பினஸ்ஸு.
ஸோ வாங்க சாப்பிடலாம். செம்மையாக இருக்கு, மேலே அந்த கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கு, நல்லா முறு முறு முறுன்னு இருக்கு. அவங்க போட்டிருக்க அந்த மசாலா நல்லா இருக்கு. அண்ட் ப்ரான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஈவினிங் தான் பிடிச்சிருப்பாங்க போல ப்ரான் இந்த. ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, செம்மையாக இருக்கு. அண்டு ப்ரான் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அண்டு பீஃப் ரைஸு, பீஃப் ரைஸ் ஆஹா, ஸோ பீஃப் ரைஸ் வாங்க, தெரியுதா பீஃப் ரைஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ பீஃப் ரைஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. பீஃப் ரைஸ் வந்து ஓகேவாக இருக்கு, பீஃப் நல்லா குக்காக இருக்குது அப்படி ஒன்று சொல்லலாம். பீஃப் நல்லா குக்காக இருக்குது, பீஃபில் போட்டிருக்காங்க மசாலா. அண்ட் பீஃப் ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. பீஃப் ரைஸ்னால் அது மாதிரி தான் இருக்கணும், ஸ்பைஸியாக தான், அப்போ தான் சாப்பிட்றது. பீஃப் ரைஸ் வந்து தரமாக இருக்கும், பீஃப் ரைஸ் கூட நல்லா இருக்குது கைஸ். ஸோ கைஸ் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ கைஸ் எல்லா டிஷ்ஷஸும் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ சாப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து பர்சனலாகவே உங்களோட எல்லா டிஷ்ஷஸுமே பிடிச்சிருந்தது. ஏன்னு சொல்கிறேன்னா, அவங்களோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தது, அண்ட் அவங்க கொடுத்துருந்த அந்த அவங்களோட கிறிஸ்பி சிக்கன் சூப்பராக இருந்தது, சாண்டிஸ் கிறிஸ்பி சிக்கன், அந்த க்ரீமி சிக்கன், அந்த ப்ரான் 65லாம் தாறுமாறாக இருந்தது. ஸோ அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் தரமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் நம்ம மெரினா பீச் சைடு வந்தீங்கன்னா நம்ம சாண்டிஸ் கிச்சனுக்கு ஒன்ஸ் விசிட்டை போட்டு போங்க. ஸோ சூப்பராக இருக்குது, எல்லா டிஷ்ஷஸுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபேமிலிஸோட வந்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஹாப்பியாக ஃபன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஃபுட் அலைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் கைஸ். ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அன்டில் தென், பை கைஸ்.